கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் மந்திரங்களுடைய மகிமை பற்றி பெரியவர் வாயிலாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் ரொம்ப நுட்பமாக நேற்று நாம் உணர்ந்து கொண்டது, மந்திரங்களுக்கு பொருள் தெரிந்துதான் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. முதல் கருத்து என்ன அப்படின்னா, மந்திரங்கள் யாரும் இதை தங்கள் கற்பனையில் எழுதவில்லை. மந்திரம் வேதம், இது பரமாத்மாவினுடைய மூச்சு, இது ஆகாசத்தில் இருக்கிறது. ரிஷிகள் தங்கள் ஹிருதயாகாசத்தில், அதாவது தவத்தில் இருக்கும் பொழுது ஆகாசமும் அவர்களும் ஒன்றாகிவிட்ட நிலையில் அவர்களுக்கு அது தெரிய வருகிறது. அப்படி தெரிய வந்துவிட்ட நிலையில் ஒவ்வொரு ரிஷியும் அதை எழுதி வைத்தார்கள். அதனால் அது அவர்கள் பேராலே வழங்கப்படுகிறது. இப்படி தான் அது நமக்கு கிடைத்தது. மந்திர திரஷ்டா, அதாவது மந்திரங்களை கண்டுபிடித்தவர்கள், மந்திரங்களை படைத்தவர்கள் அல்ல, எழுதியவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட அந்த மந்திரங்களுக்கு பொருள் தெரிந்திருக்கணுங்கிறது ரெண்டாவது பட்சம்தான். அதில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், உச்சரிப்பு, அதனுடைய சப்தம் இருக்கிறது இல்லையா, அந்த சப்த அலைதான் எல்லாமே, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு உதாரணம் தேள்கடி மந்திரம். தேள்கடி மந்திரத்தை போடும் பொழுது விஷம் இறங்குகிறது. அதனுடைய பொருளை வெளியில் சொல்லக்கூடாது என்றே சொல்லுவார்கள். ஏன்னா அந்த அதிர்வு தான் அதற்கு கணக்கு. அந்த அதிர்வினாலே ஏற்படுகிறது. அப்போது ஒரு சொல் அதனால் உண்டாகும் அதிர்வு ஒரு பயன் தருகிறது. அப்போது நாம் பேசுகிற பேச்செல்லாமல் சொற்கள் தான். அப்போது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அதிர்வு, அதற்கு ஒரு பயன். இப்படி இப்போ மந்திரத்தை தொட்டு நாம் இவ்வளோ தூரத்துக்கு விசாலமாக பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நமக்கு வந்து நற்பெயர் அமைவது, நாம் வந்து நல்ல வார்த்தைகள் பேசுவது, இவைகளெல்லாம் எவ்வளவு தூரத்திற்கு சிறப்பானது அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு தெரிய வருகிறது. இப்போது இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி, அதாவது மந்திரங்களுக்கு வந்து பொருள் தெரியக்கூடாதுன்னு இல்லை, பொருளை விட, மந்திரத்தின் பொருள் தெரிந்திருப்பதை விட அதனுடைய உச்சரிப்பு, அதை எப்படி நாம் சொல்லுகிறோம்ங்கிறது முக்கியம் அப்படிங்கிற நிலையில் இப்போது ஒரு புது கருத்தையும் சொல்லுகிறார். இந்த பில்லி சூனியம் வைக்கின்றவர்கள் வந்து நிறைய அவர்கள் இருப்பது தெரிய வந்தால் அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களை எப்படி தண்டிப்பார்கள்னா, அவர்களுடைய பற்களை பிடுங்கி விடுவார்களாம். பற்களை பிடுங்கி விட்டால் அவர்களால் அந்த பில்லி சூனியத்திற்குண்டான மந்திரங்களை ஸ்பஷ்டமாக உச்சரிக்க முடியாது. அப்போ உச்சரிக்க முடியாத நிலையில் அவர்களால் அந்த மந்திரங்களை பயன்படுத்தி அந்த காரியங்களை செய்ய முடியாது. அப்போது அவர்களை தடுத்தாகிவிட்டது, அவர்கள் குற்றம் செய்யாமல் தடுத்தாகிவிட்டது. அவர்களால் மற்றவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பிலிருந்தும் அவர்களை தடுத்தாகிவிட்டது, அவர்களையும் பாவம் செய்யாமல் தடுத்தாகிவிட்டது. இந்த கருத்தை சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல கர்ம காரியங்களுக்கு செய்யப்படுகிற மந்திரங்கள், இப்போ சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தமிழில் இருக்குது, வேறு மொழியில் இருக்குது, இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அல்லது பிற மொழியில் நாம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னால் என்ன ஆகிட போகிறது, வெள்ளக்காரர்களுக்கும் அது தெரியுமே, அவர்களும் செய்வார்களே என்றெல்லாம் இப்படி நான் கருத்து சொல்லும் பொழுது பதிலாக என்னை கேள்வி கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் அதை சொல்கிறார். இந்த இடத்துல இன்னொரு குதர்க்கமாகவும் கேட்கிறார்கள், தமிழில் சொன்னால்தான் நம் அப்பா அம்மாவுக்கெல்லாம் புரியுமா என்றும் கேட்கிறார்கள். எந்த சப்தங்கள் சகல பிராணிகளுக்கும் இகபர நலன்களை தருமோ அவையே வேதங்களில் உள்ள மந்திரங்கள். நம் காதுக்கு கேட்காதது ரிஷிகளுக்கு கேட்குமா என்று நாம் கேட்கலாகாது. நாம் கேட்கக்கூடாது. நமக்கு எங்கே கேட்கலை, ரிஷிகளுக்கு மட்டும் எப்படி கேட்கும் அப்படின்னு கேட்கலாகாது.
நமக்கு தெரியாததை காண்கிற திவ்ய திருஷ்டி, நமக்கு கேளாததை கேட்கும் திவ்ய சுரோத்தரம் எல்லாமே ரிஷிகளுக்கு மட்டுமே இருக்கிறது. அதனாலே அவர்களுக்கு கேட்கிறது, அவர்களுக்கு தெரிகிறது. இப்போது நம் பார்வை நம் கண்ணில் உள்ள லென்ஸை கொண்டு நடைபெறுகிறது. நம்ம கண் விழித்திரை இருக்குல்லவா, அதை கொண்டு நடைபெறுகிறது. இந்த லென்ஸ் வேறு விதமாக இருந்தால், இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நாம் இப்போ வேறு விதமான லென்ஸை பிடிக்கிறோம், நாம் பார்ப்பதெல்லாமும் வேறு விதமாக தெரியும். அதே மாதிரி தான் யோக சாதனையினால் இந்த திவ்ய சக்திகளை ரிஷிகள் பெற்றிருக்கிறார்கள், முயன்றால் நாமும் பெற முடியும். வேதத்தில் இருப்பவற்றை நம் கண்ணாலும் காதாலும் பரீட்சிப்பது சரியில்லை. வேதத்தில் என்ன இருக்கோ அதை நம்ம கண்ணால் பார்த்தோ காதால் கேட்டோ எல்லாம் அதை பரீட்சை செய்து பார்க்கறது இருக்கு இல்லையா, அது கூடாது, அது சரியில்லை. வாஸ்தவத்தில் நம் கண்ணுக்கும் காதுக்கும் எட்டாததை சொல்லவே வேதம் இருக்கிறது. ரொம்ப 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 நுட்பமாக கவனிக்க வேண்டிய வரிகள். நம் கண்ணுக்கும் நம் காதுக்கும் எட்டாததை சொல்லவே வேதம் இருக்கிறது. நமக்கு நேரில் தெரிவதை தெரிந்து கொள்கிறோம், அதற்கு வேதம் என்று ஒன்று வேண்டியதே இல்லை. இப்போ நமக்கு நேரம் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அப்புறம் வேதம் நமக்கு தேவையே இல்லை. அதனால் கண்ணால் பார்த்து காதால் கேட்க முடிந்தவற்றை கடந்து ஒரு விஷயம் இருக்கிறது, அதை சொல்லுவதற்குத்தான் வேதம் இருக்கிறது. இப்போது வேதத்தை எப்படி நம்புவது, அதற்கு ஒரு யுக்தி சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். இப்படி கேட்பதே தப்பு, இது பொருத்தம் இல்லை. யுக்திக்கு எட்டாததை சொல்லவே வேதம் இருக்கிறது. சில நம்ம சக்தி இருக்கு இல்லையா, நம்ம பக்தி, நம்ம சக்தி, இவைகளுக்கெல்லாம் எட்டாத ஒரு விஷயம் இருக்குது, அதை சொல்லுவதற்குத்தான் வேதம் இருக்கிறது. எதை ருசுவினால் நிரூபிக்க முடியாதோ, எங்கே புத்தி எட்டாதோ, அப்படிப்பட்ட பரம சத்தியங்களை திவ்ய திருஷ்டி உள்ள முனிவர்கள் அறிந்து வேதமாக தந்திருக்கிறார்கள். அந்த தேச விவகாரங்கள் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. அந்நிய தேச விவகாரங்கள் நம்ம கண்களுக்கு, இப்போ பக்கத்து நாடு இருக்குது, அந்த நாட்டு விவகாரங்களெல்லாம் நமக்கு தெரியுமா, நமக்கு தெரியாது. அந்நிய தேச விவகாரங்கள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அங்கிருந்து வருகிற பத்திரிகைகளிலிருந்து நாம் அவற்றை தெரிந்து கொள்கிறோம். லோகத்தில் உள்ள கருவி எதனாலுமே தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேத மந்திரங்கள் என்பதை நாம், நமக்கு ஒரு வேத மந்திரங்கள் என்கின்ற ஒரு பத்திரிகையை ரிஷிகள் தந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு தேசம், அந்த தேசத்து நடவடிக்கைகளை எல்லாம் நாம் வந்து அந்த தேசத்தில் வெளியாகிற ஒரு பத்திரிகையை வைத்து தெரிந்து கொள்வதைப் போல, நம்முடைய கண்கள் நம்முடைய காதுகள் இவைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த ரெண்டுக்கும் புலனாகாத விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக எப்படி ஒரு அந்த பத்திரிகையைப் போல ரிஷிகள் இங்கே இருந்து நம் பொருட்டு செயல்படுகிறார்கள், அவர்கள் நம் பொருட்டு இவைகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மந்திரங்களுடைய சக்தி அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் பெரியவர் அவர்கள் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக கவனித்து கேட்கணும். கேட்டு அப்புறம் நமக்குள்ளே நாம் அசை போட்டு நாம் சிந்திக்க வேண்டும். பெரியவர் வந்து பல இடங்களில் நம் அகக்கண்களை திறந்து விட்டார். நமக்குள்ளே எதெல்லாம் எப்படி சொன்னால் நமக்கு புரியுமோ அப்படி சொல்லிவிட்டார். ஒரு அந்நிய தேசத்தை உதாரணம் சொல்லி எப்படி அந்த நாட்டு விஷயங்கள் நமக்கு தெரியணும்னா, அந்த நாட்டு பத்திரிகைகளை பார்த்து தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட உதாரணங்கள். எப்படி அந்த உதாரணங்கள் மூலமாக நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியவர்கள், அதுபோல் ரொம்ப எளிமையாக மந்திரங்களை பற்றி அவர் சொல்லிவிட்டார். நான் திரும்ப சுருக்கமாக ஒரு முறை சொல்கிறேன், மந்திரங்கள் எழுதப்பட்டவை அல்ல, படைக்க இறைவனுடைய உயிர் மூச்சு அது விண்ணில் இருக்கிறது. ரிஷிகள் அதை கேட்டு நமக்கு இரக்கம் செய்து நமக்கு தந்தார்கள். அதற்கு பொருள் தெரிவதை விட முக்கியம் அதனுடைய சப்தம் தான். அந்த சப்தத்தை சிதைக்காமல் நாம் சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் அதற்கு பயன். அதனால் இதில் சப்தம்தான் ரொம்ப முக்கியம். சப்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம்ளாக வாசிக்கும் பொழுது நாம் தப்பாக வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் நமக்கு ஏற்ற விதத்தில் நாம் ஒரு சத்தம் போடுவோம் அப்படி இல்லை. இதை இப்படித்தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம் குருவானவர் சொல்லுவதை அப்படியே கேட்டு நாம் அதே மாதிரி நான் அப்படியே சொல்லணும். அதே போல் நம்முடைய சீடர்களுக்கும் நாம் உபதேசிக்கணும். அதனால தான் வேதத்தை எழுதா கிளவி, அதை எழுதி வைக்காமல் சப்த ரூபத்திலேயே அதை வசிக்க செய்து காதுகளுக்கு காது கடத்தினார்கள். அதை சொல்லி 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 தான் அது போகும். இப்போ எனக்குள்ளே வேதத்தை சப்தரூபமாக சொல்லி எனக்குள்ளே அது தங்கிவிட்ட பிறகு நான் அதை இன்னொருத்தருக்கு சப்தரூபமாக சொல்லி அதை நான் கடத்தணும்.
அதை எழுதி வச்சு படிக்க சொல்லி செய்யக்கூடாது. படிக்க சொல்லும் பொழுது சப்தம் மாறும். அதனால் சப்தம் அந்த இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் வேதத்துக்கு எழுத்துக்கு எப்படி சக்தியோ அதே போல் அதிர்வு தான் எல்லாவற்றிலும். அப்போ இந்த அதிர்வு நம் பெயரிலும் இருக்கிறது, நாம் பேச்சிலும் இருக்கிறது. அதனால் நல்லதை பேசணும், நல்ல பேர் நமக்கு இருக்கணும். நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் நாம் பயன்படுத்துகின்ற சொற்கள் நல்ல சொற்களாக இருக்க வேண்டும் என்கின்ற வரை இந்த விஷயம் நம்மளை சிந்திக்க வைக்கிறது இல்லையா? தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.